ஹலோ கைஸ், திஸ் இஸ் மோனிஷ் சோலா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு பெண்ணுக்காக கட்டப்பட்ட பள்ளிப்பீட கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெண்ணினே சாதாரண ஒரு பெண் தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இவங்க வந்துட்டு சோழராஜ்யத்தில் முக்கியமான மகாராணியாக இருந்தவங்க தான். வாங்க இந்த பள்ளிப்பீட கோவிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பள்ளிப்பட கோவில் வந்துட்டு பஞ்சவன் மாதேவி ஈஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்துட்டு பஞ்சவன் மாதேவி அப்படிங்கிற ராணிக்காக கட்டப்பட்ட பள்ளிப்படை கோவில். இந்த பள்ளிப்படை கோவில் வந்துட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டிசுவரத்துக்கு அருகே இருக்கிற திருவிடை மருதூருக்கு அருகே பழையர் அப்படிங்கிற கிராமம் இருக்குல்ல, அதாவது சோழர் காலத்தில் முக்கியமான கிராமமாக இருந்துச்சுல, முக்கியமான தலைநகராக இருந்துச்சுல, அந்த இடத்துல தான் இந்த கோவில் காணப்படுது. இந்த கோவிலை யார் கட்டியிருக்காருன்னா, தெற்காசியாவே கட்டியாண்ட ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காரு. அதுவும் தன்னோட தாய் இல்லை, தன்னோட சிற்றன்னைக்கு தான் கட்டியிருக்காரு. இந்த பஞ்சவன் மாதேவியார் அப்படிங்கிறவங்க யாருன்னா, முதலாம் ராஜராஜ சோழனோட மனைவியும் பழுவேட்டரையரோட மகளுமாகிய பஞ்சவன் மாதேவி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்காக எடுக்கப்பட்டது தான் இந்த பள்ளிப்படை கோவில். இந்த பள்ளிப்படை கோவிலில் வந்துட்டு பஞ்சவன் மாதேவியார் அப்படிங்கிறவங்களோட உடலை வந்துட்டு புதைத்து அதுக்கு மேலே வந்துட்டு சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க. இதுதான் பள்ளிப்படை கோவில்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலில் வந்துட்டு இந்த பஞ்சவன் மாதேவி அப்படிங்கிறவங்களோட சிலையும் காணப்படுது. இது வந்துட்டு சோழர்களோட கட்டுமானத்தில் இல்லாமல் பழுவேட்டரர்களோட கட்டுமானத்தில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. திருமலை ராயன் ஆற்றுக்கு வடகரையில் தெற்காசியாவே கட்டி ஆட்சி செஞ்ச ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது தான் இந்த பஞ்சவன் மாதேவியார் அப்படிங்கிறவங்களோட பள்ளிப்படை கோவில். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க மோனிஷ் சோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செயலக பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணி வச்சுங்க.